டிராகன் பழத்தை அடிக்கடி சாப்பிட்றவங்களா நீங்க? அப்போ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். டிராகன் பழத்தை அதிகமா சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய தீமைகளை பத்தி நம்ம அப்ப பார்க்கலாம். சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு பல விதமான நன்மைகள் கொடுத்தாலும் அதுல ஒரு சில விதமான தீமைகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ பொதுவா எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. அப்படி இல்லாம சுவைக்காக உணவு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா பல விதமான தீங்குகளை தான் ஏற்படுத்தும். ஸோ இதை உணர்ந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழியின்னு சொல்லி இருக்கிறாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி. அதாவது என்னதான் ஒரு உணவோட சுவை அதிகமா இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா உடலுக்கு விஷமாக தான் மாறும் ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வயிற்று பிரச்சனை. டிராகன் பழத்துல அதிக அளவுல நார் சத்து இருந்துகிட்டு இருக்கு. இதை ரொம்ப அதிகமா நீங்க உட்கொள்றப்போ வயிற்றுல பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. குடல் வாயு பிரச்சனை, குடல் அடைப்பு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, வயிற்று அசௌகரியமா இருக்கிறது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துற பிரச்சனை. ஸோ இது போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை. அதாவது அதிகமா டிராகன் பழம் சாப்பிட்றப்போ உடல்ல பொட்டாசியத்தோட அளவு அதிகரிச்சிடும். ஸோ இது குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படுறதற்கு காரணமாக மாறிடுதுன்னா, ஸோ உடல்ல இயல்பான நிலையில இருக்கிறத விட ரத்த அழுத்தம் குறையிறப்போ தலை சுற்றல் பிரச்சனை, உடல் சோர்வு பிரச்சனை, குமட்டுறத பிரச்சனை, மன சோர்வு பிரச்சனை, சுய நினைவு இழக்கிற பிரச்சனைன்னு சொல்லி பல விதமான பிரச்சனை நமக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு நிற சிறுநீர் வெளியேற பிரச்சனைங்க. அதாவது டிராகன் பழத்தை நீங்க வந்து நார்மலா சாப்பிட்டாலும் அது லேசா சிகப்பு நிறத்துல சிறுநீர் வெளியேறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமா டிராகன் பழத்தை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டிராகன் பழத்தை சாப்பிட்றப்போ இந்த சிகப்பு நிற சிறுநீர் வெளியேற்றம் ரொம்ப அதிகமா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ஆபத்து தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நுரையீரல் புற்றுநோய்க்கு வந்து வழிவகுக்குங்க. டிராகன் பழத்துல வைட்டமின் சி சத்து வந்து இருக்கு. ஸோ பல விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்கு. அதே நேரத்தில் டிராகன் பழத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்றப்போ அதிகப்படியான பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களோட உடல்ல வந்து சேருது. ஸோ அந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கு கூட வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ அளவோட டிராகன் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடலுக்கு நல்லது. அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டிராகன் பழமே உங்களுக்கு விஷமாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால டிராகன் பழத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று நாள்லாம் சாப்பிடாதீங்க. வாரத்துக்கு ஒன்று சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்று சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் தினமும் வந்து சீசன் வந்துருச்சுன்னு சொல்லி சாப்பிட்டுங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உடலுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும்.